வணக்கம், நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக. ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் வந்து ஆர்த்ரோஸ்கோப். இதுதான் ஆர்த்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி. இப்போ இதனோட இது என்னென்னா, இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. பாருங்கள், என்னோட விரலோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஒரு சின்ன மெல்லிய ஒரு கருவி இது. இதில் இது என்னென்னா, இதில் வந்து ஒரு கேமரா இருக்குது. இதில் ஒரு லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேபிள் இருக்குது. ஸோ இது இந்த கேமரா மூலமாகவும் இந்த லைட் மூலமாகவும் நம்ம வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இல்லையா, ஒரு எல்லா தோளால் சதையால் கவர் பண்ணி க்ளோஸ்டு ஸ்பேஸ். அதுக்குள்ளே நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கேமராவை உள்ளே விட்டு நம்ம பார்க்கலாம். அந்த கேமராவில் வெறும் கேமரா மட்டும் போனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு லைட் சோர்ஸும் சேர்ந்து நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ளே செலுத்துறோம். ஸோ இந்த ஆர்த்ரோஸ்கோப், சின்ன டயமீட்டர் உள்ள ஆர்த்ரோஸ்கோப்பை நம்ம இந்த முழங்காலில் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங், சின்ன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சென்டிமீட்டரில் ஓப்பனிங் பண்ணி அது வழியாக இந்த ஸ்கோப்பை நம்ம வந்து உள்ளே செலுத்துவோம். வேறு பெரிய அளவில் கிழிக்கிறதே கிடையாது. உள்ளே செலுத்தும் பொழுது அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்க நம்ம வந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியும். தெரியுதா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வந்து தொடை எலும்பு, இது கீழே பார்க்குறது வந்து கால் எலும்பு, இங்கே உள்ளே தெரியறது வந்து இந்த பெட்டலா என்று சொல்லக்கூடிய அந்த சில் எலும்பு, அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த ஏசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு. இப்போ நம்ம நேரில் பார்க்குறத விட அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 மடங்கு மேக்னிஃபை ஆகி தெரியறதுனால நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம முழுசும் நல்லா பார்க்கலாம். இப்போ உதாரணமாக அந்த ஜாயிண்டில் உரிய மற்ற ஜவ்வுகள், மெனிஸ்கஸ், அந்த ஏசிஎல், இந்த மாதிரி எல்லா ஜவ்வுகளையும் நம்ம வந்து பார்க்க முடியும். காலை கொஞ்சம் மடக்கி நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஜாயிண்ட் உள்புறம் முழுசுமே நம்ம வந்து ரொம்ப மிக துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த ஸ்கோப்போட அட்வான்டேஜ். ஸோ நம்ம இதை எப்படி நம்ம இந்த கேமரா மூலம் லைட் சோர்ஸ் மூலம் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த இன்னொரு சைடில் நம்ம வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் போட்டு அது வழியாக நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ளே செலுத்தி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த ஏசிஎல் இல்லையா, ஏசிஎல் நம்ம வந்து அது கிழிஞ்சிருக்கிறதா இல்லையா, அப்படியே கிழிஞ்சாலும் எந்த இடத்துல வந்து அது கிழிஞ்சிருக்கு அப்படிங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்கோப் மூலமாக பார்த்து அது கிழிஞ்ச இடத்துல நம்ம வந்து ஒரு இந்த தொடையெலும்புலையும் இந்த கால் எலும்புலையும் சிறு துவாரங்கள் போட்டு அந்த துவாரங்களுக்கு வழியாக நம்மளுடைய உடம்புல இருக்கிற மற்ற அந்த சொன்னோம் இல்லையா, அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நம்ம உடம்புல இருக்கிற ஜவ் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜவ வந்து நம்ம உள்ளே பொருத்த முடியும். ஸோ இது வந்து இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை இப்போ செய்கிறதுக்கு இந்த ஆர்த்ரோஸ்கோப் வந்து மிக 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 முக்கியமான ஒரு உதவியான பொருளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலே வந்து அது ஆர்த்ரோஸ்கோபி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதுதான் அந்த மெத்தடாலஜி. சின்ன துவாரம் மூலமாக இதை நுழைச்சி இன்னொரு துவாரம் மூலமாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட்டு அந்த ஜவ வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது அதனோட பேசிக்கான ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இது தான். ஸோ இதை பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒன்று வந்து சிறிய ஜவ்வுகள் கூட பெரிய அளவில் நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியுது. சின்ன சின்ன இன்சிஷனாக இருக்கிறனால பெருசாக ப்ளீடிங் இருக்காது, அக்யூரேட்டாக இதை பண்ண முடியும். ஸோ நான் ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து தழும்புகள் சின்னதாக தான் இருக்கும், மூமெண்ட்ஸ் வந்து இந்த காலோட மூமெண்ட்ஸ் வந்து ஃபுல் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். ஸோ சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்கு, சீக்கிரமாக பழைய விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்கு இந்த ஸ்கோப்பி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.